வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்காம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஃபயர்லெஸ் குக்கிங், டூ மினிட்ஸ் ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் டூ மினிட்ஸில் அவங்க எல்லாருமே ஒரு ரெசிபி தான் கவர் பண்ணுவாங்க. பட் சுனிதா சிஸ்டர் அப்புறம் யம்மி டம்மி ஆர்த்தி சிஸ்டர் அவங்க எல்லாருமே டூ மினிட்ஸில் எத்தனை ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பண்ணியிருந்தாங்க. சுனிதா சிஸ்டர் எந்த யூடியூபர்ஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க பண்ணும்போது எனக்கும் ரொம்ப படப்படப்பாக இருந்தது. அதனால நானும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இது என்னென்ன இது அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா இப்ப நம்ம 2 மினிட்ஸ்ல எத்தனை ரெசிபி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பண்ணலாம். ரொம்ப பேச வேண்டாம், நம்ம டைரக்டா ரெசிபிக்குள்ள போயிடலாம். அப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேசலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சீக்கிரமா டைமர் ஆன் பண்ணி ரொம்ப வேகமா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லெமன் ஜூஸ் தான் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன். இதே மாதிரி எந்த பாட்டில வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து மிக்ஸ் ஆகுற டைம் வந்து பயங்கர சிம்பிள் ஆகும். ஐயோ இன்னும் காவலம் தான் இருக்கு. இன்னும் நிறைய கை இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, மாத்தி மாத்தி ஊத்துறேன் பதட்டத்துல. ஒரு டிஷ் ரெடி. அடுத்தது இது வந்து டெசிலேட்டட் கோகோனட். இந்த கோகோனட்ல ஒரு சூப்பரான லட்டு பண்ணலாம். இது கண்டென்ஸ்டு மில்க். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர் லட்டு நமக்கு கிடைக்கும். ஐயோ ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நான் அதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. ஐ திங்க் இது எப்படி வரப்போகுது என்ன யாதுனே தெரியல. லட்டு வரி வந்துச்சு. பெரிய லட்டா பிடிச்சிருவோம். பிகாஸ் டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இதுக்கு கை ஒரு லட்டு மட்டும் பிடிச்சி வச்சு கை கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. இது அப்படியே நான் டேஸ்டா இருக்கும். உங்க குட்டீஸ்க்கு நல்லா பிடிக்கும்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நெக்ஸ்ட் எல்லாம் மிக்ஸிங் பண்ணிடலாம். அந்த டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. இது வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட் ரெடி. இது ரெண்டாவது. மூணாவது சகப்பாவல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கோகோனட், கொஞ்சம் இது சுகர் போட்டிங்கன்னா இது நாலாவது. இது செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். அஞ்சாவது, ஓ மை காட், ஸ்டாப் ஆக முடியும், கேன்சல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டைம் முடிஞ்சிடுச்சு. அஞ்சாவது ரெடிமேடு தான். அப்படியே ஒரு மைனஸ் வச்சுருக்கேன். அது கூட இந்த டிப்பை வச்சு இது பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு பிரெட் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே ஒரு ஹெல்த்தி சாலட் பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சிருந்தேன். இப்போ நம்ம எத்தனை ஃபுட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃபுட்டு. இது அரிசி பொரி ஸ்நாக்ஸு. அப்புறம் இது ஒரு இது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் பேபிஸ் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நான் சகப்பவுலில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. இது ஒரு லெமன் ஜூஸ். அப்புறம் இது வந்து ஒரு லட்டு, கண்டென்ஸ் மில்க்கும் கோகோனட்டும் போட்டால் ஒரு லட்டு. அப்புறம் இது ஆல்ரெடி நான் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். வெறும் டிப்பு தான். அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்படி வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். இது ஹம்மஸ் ஹம்மஸ் மைனஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்டோர் பாட் ஒன்று தான். இது உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நாலும் வச்சுக்கலாம், அஞ்சும் வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டூ மினிட்ஸ்ல எத்தனை ரெசிபி பண்ண முடியுது. இதெல்லாம் ஃபயர்லெஸ் குக்கிங். உங்க குட்டீஸ்லாம் ரொம்ப உங்களை ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேப்பர்ல டூ மினிட்ஸ் ஃபயர்லெஸ் குக்கிங்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குட்டீஸ்க்கே சொல்லி கொடுங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்புறம் நம்மள்டையும் கேட்க வேணாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி கூட. அதனால நீங்க இதுல எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நானும் இந்த சேலஞ்சை வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே பாஸ் பண்றேன். என்ன மாதிரி யூடியூபர்ஸ், பட்டிங் யூடியூபர்ஸா யாரெல்லாம் இருக்கீங்களோ
எல்லாருமே நீங்க இந்த சேலஞ்ச பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்ணிட்டு உங்களோட வீடியோஸ உங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எங்க கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னையும் அக்காவையும் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி நீங்க பண்ண ரெசிபிஸ்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ளூபர்ஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல எண்ட் பண்ணிருக்கேன். அதையும் மறக்க वीडियो एड़ का रेडी आया अल्ला थिंग्स रेडी पनी वच्छा इंगे लाइटिंग ला वच्छर को अपना नल्ला ब्राइटा तेरीमो इदला बिहेंद स्क्रीन एवला थिंग्स परंगा और कड़ाये परप्पी वच्छा चाट मसाला कड़ा उन्ने परप्पी वच्छा पाकला वीडियो एवी इंटरेस्ट आर कांड हेल्प पनी पोरी मानक ना 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 चिटो फ्रिज ले चिटो पो ये नहीं इतना हारू रेसिपी किधर ऐड तो चिके केचप मटू लो चप बनो दल्ले ने का अरेंज मटू पनी करूँगा लाइन आड़ तड़ दे 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 पन रह देंगे हाय यो अलाटाई करा अलाटाई के अंगे बाउल ना वोड़ चिरांगे अंगे कास्ट नहीं आना बाउले மூணு ரெசிபி நாலு ரெசிபி தான் பண்ண முடிஞ்சது அதுக்கு நான் எவ்வளவு ரெடி பண்ணிருக்கேன் நிறைய ரெசிபி ரெடி பண்ணிருக்கேன் ஒரிக்கல ஒரிக்கலையா டேஸ்டியா இருக்கா டேஸ்டியா இருக்கு ஓகே ஷூர் அஞ்சி